எந்த மாநிலத்தில் பணியாற்றினாலும் தமிழகத்தின் மீது தவறாமல் அக்கறை கொண்டு செயல்படுவதாக தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தனியார் ஹோட்டலில் அவர் எழுதிய ரீடிஸ்கவரிங் செல்ஃப் அண்ட் செல்ஃப்லெஸ் சர்வீஸ் என்ற புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், ஆட்சியாளர்களுக்கு இடையூறு செய்வது ஒருபோதும் தமது நோக்கமாக இருந்ததில்லை என்றும் அவர்களை மக்களுக்காக வேலை செய்ய வைப்பேன் என்றும் கூறினார். எப்பொழுதுமே எனக்கு கொடுத்த பொறுப்பை முழுமையாக மக்களுக்காக, நீங்க சொல்ற ஆட்சியாளர்களிடம் நான் இடையூறு செய்கிறேன் இல்ல, செய்ய முடிந்தவரை அங்கே வர வைத்ததுதான் எனது திறமை என்பதை நான் தெரிவிக்கிறேன். எங்கோ ஒருவர் துடித்துக் கொண்டிருந்தால் அங்கே செல்வது நமது கடமை என்பதுதான் எனது ஆர்வமும் பணியும் ஆற்றல். இன்று கூட நினைக்கிறேன் என்னுள் சக்தி இருக்கிறது, இந்த சக்தி மக்களுக்கு பலன் பெறவேன். முன்னதாக தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநரான தெலுங்கானாவில் ஆற்றி வரும் பணிகளை விளக்கும் குறும்படமும் நிகழ்ச்சியில் திரையிடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர்கள் மாலன் கீரன் கோபால், துக்ளக் ரமேஷ், விகடன் சீனிவாசன், ரங்கராஜ் பாண்டே, கார்த்திகை செல்வன், பொதிகை தொலைக்காட்சி செய்திப்பிரிவு இயக்குநர் குருபாபு பலராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.